வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ்அவுட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரெக்கரன்ஸ் ரிலேஷன் யூசிங் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன். இந்த டாபிக் பேஸ் பண்ண ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் கேட்பாங்க. போன வீடியோவில் வெறும் ரெக்கர்சிவ் ரிலேஷன் பேஸ் பண்ண ப்ராப்ளம் பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து யூசிங் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு உங்களுக்கு யூஸ் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க. அந்த ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க வித் இனிஷியல் கண்டிஷன்ஸ். ரெக்கரன்ஸ் ரிலேஷன் ப்ராப்ளம்லையும் அதே தான் கொடுப்பாங்க. இங்கே என்ன ஒரே ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் இருக்கும். சரிங்களா, இப்போ வந்து கிவன் எப்பவுமே நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்கோம், அப்படி எழுதிடுங்க அந்த ஈக்குவேஷன். ஏஎன் ப்ளஸ் த்ரீ ஏஎன் மைனஸ் ஒன் மைனஸ் ஃபோர் ஏஎன் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோட்டு எழுதிடுங்க. இப்போ நம்ம வந்து அவங்க கொஸ்டினில் வந்து வேறு ஏ நாட் ஈக்குவல் டு த்ரீ ஏ ஒன் ஈக்குவல் டு மைனஸ் டூ கிவன் டேட்டாஸ்லாம் எழுதிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன்னு நம்ம வந்து இந்த இப்போ இந்த ஈக்குவேஷனுக்குள்ள மெயினாக ஜென்ரல் ஈக்குவேஷனு, இந்த ஜென்ரல் ஈக்குவேஷனில் வந்து அதாவது கிவன் ஈக்குவேஷனில் வந்து நம்ம வந்து எல்லா டேர்ம்ஸ் கூடையும் எக்ஸ் பவர் என்னையும் அதுக்கப்புறம் சம்மேஷன் என் ஈக்குவல் டு டூ டூ இன்ஃபினிட்டி எடுக்க போகிறோம். எதனால் டூ டூ இன்ஃபினிட்டி எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து உங்களுக்கு என் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு டூ இருக்குது. அப்போ வந்து உங்களுக்கு என் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு டூனா உங்களுக்கு n வந்து டூவோட கிரேட்டர் வேல்யூவாக இருக்கும். அப்போ வந்து டூவிலிருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்ம எடுக்க போகிறோம். அதுதான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பண்ணியிருப்போம். இந்த கிவன் ஈக்குவேஷன் மல்டிப்ளை எக்ஸ் பவர் என் அண்டு சம்மிங் ஃப்ரம் டூ டு இன்ஃபினிட்டி, அதுதான் நம்ம பண்ணியிருப்போம். சம்மேஷன் என் ஈக்குவல் டு டூ டு இன்ஃபினிட்டி ஏஎன் எக்ஸ் பவர் என் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், ப்ளஸ் சம்மேஷன் என் ஈக்குவல் டு டூ டூ இன்ஃபினிட்டி, அப்புறம் உங்களுக்கு த்ரீ ஏஎன் மைனஸ் ஒன் எக்ஸ் பவர் என் அது சப் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இங்கேயும் எக்ஸ் பவர் என்ன மல்டிப்ளை பண்ணணும். ஓகே ஓகே, இங்கே வந்து எக்ஸ் பவர் என் மல்டிப்ளை பண்ணலை, இப்போ பண்ணிடுறேன். எக்ஸ் பவர் ஒன் என் இங்கேயும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா, அதாவது சம்மேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு டூ டூ இன்ஃபினிட்டி ஃபோர் ஏ சஃபிக்ஸ் என் மைனஸ் டூ எக்ஸ் பவர் என் மல்டிப்ளை பண்ணிட்டு ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ வந்து நம்ம இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி முடித்தோடனே நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படி பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த டூ இருக்குல்ல, இந்த டூ அதாவது சம் என் ஈக்குவல் டு டூ, என் ஈக்குவல் டு டூக்கும் என் இது இங்கே வந்து என்ன இருக்குது ஏ சஃபிக்ஸ் என் மைனஸ் ஒன் இருக்கும், கரெக்டாக என் மைனஸ் ஒன் இருக்கும். அப்போ வந்து என் ஈக்குவல் டு டூக்கும் அதுக்கப்புறம் ஒன்னுக்கும் டூக்கும் ஒன்னுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒன்று தான் டிஃப்ரென்ஸு, சாரி உங்களுக்கு எக்ஸ் ஏ சஃபிக்ஸ் என் மைனஸ் ஜீரோ இருக்கும், இங்கே தான் ஒன்று இருக்குது, இங்கே ஜீரோ தான் இருக்கும், கரெக்டாக. அப்போ வந்து உங்களுக்கு டூக்கும் ஜீரோக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, ரெண்டு இருக்குது. அதேமாதிரி இங்கே வந்து டூக்கும் இங்கே ஒன்று இருக்குது, அப்போ டூக்கும் ஒன்னுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸு, டூக்கும் டூக்கும் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை, டிஃப்ரென்ஸ்னால் சப்ராக்ஷன். டூ மைனஸ் டூ ஜீரோ தான், இங்கே டூ மைனஸ் ஒன் வந்து ஒன்று, டூ மைனஸ் ஜீரோ வந்து டூ. அப்போ வந்து உங்களுக்கு எப்படி எழுதணும் அப்படி பார்த்தீங்கன்னா, அடுத்த ஸ்டெப்பில் வந்து நீங்கள் வந்து ஜி ஆஃப் எக்ஸு, ஜி ஆஃப் எக்ஸ் எதுக்காக எழுதுகிறோன்னா அந்த சம்மேஷன். சரிங்களா, ஜி ஆஃப் எக்ஸு உங்களுக்கு இந்த டூக்கும் ஜீரோக்கும் அதாவது என் மைனஸ் ஜீரோட்டு இருக்கும் அந்த இடத்துல, அப்போ வந்து டூக்கும் ஜீரோக்கும் ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது, அப்போ வந்து ரெண்டு வேல்யூஸ் எழுதிக்கணும், அது ஏ நாட்டு ஏ ஒன் அப்படி எழுதணும். அதேமாதிரி இங்கே வந்து உங்களுக்கு ஒன்னுக்கும் டூக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்கனால இங்கே வந்து ஏ நாட் மட்டும் எழுதிக்கிறோம். இங்கே வந்து டூக்கும் டூக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை, அதனால் வெறும் ஜி ஆஃப் எக்ஸ் மட்டும் எழுதிக்கிறோம். மற்றபடி அதே தான் நீங்கள் அப்படியே எழுதணும். இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் ஏ நாட் மைனஸ் ஏ ஒன் எக்ஸ், இங்கே வந்து மைனஸ் ஏ நாட்டு இங்கே எதுவுமே கிடையாது, ஜி ஆஃப் எக்ஸ் தான் போட்டிருக்கு. மற்றபடி உங்களுக்கு த்ரீ இருக்குன்னா இங்கே த்ரீ எழுதிக்கோங்க, ஃபோரு ஃபோர் அப்படி எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே எக்ஸ் பவர் என் இருக்கிற இடத்துல நம்ம இங்கே வந்து ஜீரோ, ஏன்னா நம்மளுக்கு இந்த என் வேல்யூ வந்து ஜீரோ, அதனால் இங்கே ஜீரோ ஆயிரும். இங்கே வந்து என் வேல்யூ வந்து ஒன்று, அதனால் இங்கேயும் ஒன் ஆயிரும். இங்கே என் வேல்யூ வந்து உங்களுக்கு டூ, அப்போ வந்து இங்கேயும் டூ ஆயிரும். எதனால் என் வேல்யூ டூ இங்கே ஒன் இங்கே ஜீரோட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஃப்ரென்ஸ் இப்போ தான் பார்த்தோம். இப்போ இங்கே என் ஈக்குவல் டு டூவா, டூக்கும் இங்கே என் ஈக்குவல் டு ஜீரோ இருக்குது, டூக்கும் இங்கே இருக்கிற என் வேல்யூ வந்து என்ன டிஃப்ரென்ஸ், ஜீரோக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தா நம்மளுக்கு டூ, அதனால தான் நம்ம வந்து இங்கே என் ஏ ஜீரோ ஏ ஒன் எழுதியிருக்கோம். இங்கே எக்ஸ் ஜீரோ வந்து உங்களுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ வச்சு நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்கோம். இங்கே வந்து ஒன்று, இங்கே வந்து உங்களுக்கு டூ. சரிங்களா, புரியுதா? இப்போ வந்து நம்ம இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண பிறகு என்ன பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா, இங்கே ஏன் மைனஸ் டேர்ம் வருதுன்னா அது ஃபார்முலா, ஏன்னா மைனஸ் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணணும். சரிங்களா, இப்போ வந்து உங்களுக்கு இங்கே சப்போஸ் என் ஈக்குவல் டு த்ரீட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு இங்கே எத்தனை வேல்யூஸ் வரும் பார்த்தீங்கன்னா, ஏ நாட் மைனஸ் ஏ நாட் மைனஸ் ஏ ஏ ஒன் எக்ஸ் ப்ளஸ் சாரி மைனஸ் ஏ டூ எக்ஸ் வரும். சரிங்களா, உங்களுக்கு அந்தமாரி தான் நீங்கள் ஃபார்ம் பண்ணுவீங்க. அந்தமாரி இங்கே வந்து டூ இருக்கிறதுனால உங்களுக்கு
minus a0 minus a1 next form பண்ணிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, இந்த a0 வேல்யூஸையும் இந்த g of x வேல்யூஸும் நம்ம செப்பரேட்டாக பிரிக்க போகிறோம். எப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கே வந்து g of x ஒன்ஸ் தான் இருக்குது. இப்போ x பவர் 0 அது வந்து 1 தான், சரிங்களா? அப்போ வந்து உங்களுக்கு இங்கே ஜி ஆஃப் எக்ஸை இங்கே காம் இந்த இடத்துல காமன் எடுத்தால் உங்களுக்கு எக்ஸ் பவர் 0 1, அப்போ 1 வந்துடும். ப்ளஸ் இந்த இடத்துல ஜி ஆஃப் எக்ஸை காமன் எடுத்தால் உங்களுக்கு இங்கே வெளியே 3 இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, அப்போ 3x. இங்கே ஜி ஆஃப் எக்ஸை காமன் எடுத்தால் உங்களுக்கு 4x2 இருக்குது, அப்போ வந்து 4x2 வரும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 + 3x மைனஸ் 4x2. இந்த ஏ நாட் வேல்யூஸு தனியாக வெளியிடுங்க. ஏ நாட் மைனஸ் ஏ நாட்டு மைனஸ் a1x மைனஸ் இங்கே வந்து ஏ 3 மல்டிபிளை ஆச்சுன்னா 3a0x, சரிங்களா? இங்கே ஏ நாட் வேல்யூஸ் இல்லை, அதனால் அப்படியே விட்டுருங்க. ஈக்குவல் டு 0. இப்போ வந்து இந்த ஏ நாட் வேல்யூ ஏ நாட் ஏ ஒன் இந்த ரெண்டு வேல்யூஸுமே கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஏ நாட் ஈக்குவல் டு 3, ஏ ஒன் ஈக்குவல் டு -2. அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட்டிங் கிவன் ஏ நாட் ஈக்குவல் டு 3, ஏ ஒன் ஈக்குவல் டு -2. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் சால்வ் ஆயிரும். இப்போ இந்த சால்வ் வாங்கின பேர் உங்களுக்கு வந்து 2x - 9x வந்து 7 - 7x, கரெக்டாக? இப்போ வந்து 3 - 3 - 7x இந்த ரெண்டுமே இந்த சைடு கொண்டு வாங்க. இந்த ஜீரோக்கு ஈக்குவல் டுக்கு இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு +3 + 7x வருமா? +3 + 7x வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜி ஆஃப் எக்ஸ் இன்சைட் வச்சுட்டு இந்த டேர்ம் அப்படியே இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா டினாமினேட்டர் ஆயிருமா? டினாமினேட்டர் ஆகின பிறகு உங்களுக்கு வந்து இப்போ வந்து பார்சியல் ஃப்ராக்ஷன் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் டினாமினேட்டரில். இப்போ இந்த டேர்ம் இந்த டினாமினேட்டரை வந்து பார்சியல் ஃப்ராக்ஷன் மூலமாக நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிப்போம். எப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு -4 வரணும். உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் பண்ணால் உங்களுக்கு +3 வரும். அப்போ வந்து -4னா ப்ளஸ் மைனஸ் தான் சிம்பிளாக இருக்கும். இங்கே +3 வரணும். அப்போ வந்து கிரேட்டர் நம்பர் வந்து ப்ளஸில் இருக்கணும். அப்போ 4 - 1 இருக்கும். அப்போ 4 - 1 வந்து உங்களுக்கு 3 வந்துடும், சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு ரூட்ஸ் என்னென்னா பார்த்தீங்கன்னா 4 1 தான். அப்போ வந்து 4x - x தான் உங்களுக்கு ப்ளஸ் 3x அப்புறம் -4x2. இப்போ வந்து ரூட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 - x அப்புறம் உங்களுக்கு 4x + 1, ஓகேயா? ஏன்னா இங்கே வந்து இந்த எக்ஸு காமனாக எடுத்தால் +1, அப்போ 4x + 1 வந்துடும், சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து இப்போ நம்ம இந்த இரண்டையுமே நம்ம பார்சியல் ஃப்ராக்ஷன் மூலமாக எழுத போகிறோம். a/(1 - x) இந்த 4x + 1 வந்து 1 + 4x எழுதிக்கலாம். b/(1 + 4x) இப்போ வந்து இந்த டினாமினேட்டருக்கு தான் இந்தமே நம்ம எழுதியிருக்கோம், கரெக்டாக? அதனால் இப்போ நியூமினேட்டர் மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த ரெண்டுமே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். a(1 + 4x) + b(1 - x) இந்தமாரி கிராஸ் மல்டிப்ளை பண்ண பிறகு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து உங்களுக்கு இப்போ நம்ம x = 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எதனால் பார்த்தீங்கன்னா, இங்கே ஏதாவது ஒரு வேல்யூஸை வந்து நம்ம 0 ஆக்கி ஏ டேர்ம் இல்லை பி டேர்ம் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து x = 0 சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு இந்த இடத்துல 0 ஆயிரும். 1 - 1 x = 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 1 - 1 = 0. அப்போ பி டேர்ம் கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு இங்கே வந்து 1 சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு 3 + 7 வந்து உங்களுக்கு 10 = இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 10 = a(5) இருக்கும், கரெக்டாக? a(5) இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே தான் நான் சொன்னது தான் அப்படியே எழுதியிருப்பேன். a(5). இப்போ வந்து இஃப் இந்த 5 இந்த சைடு போச்சுன்னா உங்களுக்கு 10/5 கேன்சல் பண்ணால் 2 வந்துடும். இப்போ வந்து a = 2 அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு பி வேல்யூ கிடைக்கும். அதாவது இந்த ஈக்குவேஷனில் என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு பி வேல்யூ கிடைக்கும் பார்த்தா, x = 0 சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த டேர்ம் அப்படியே 0 ஆயிரும், இங்கேயும் 0 ஆயிரும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு a = 2 அது கண்டுபிடிச்சது. அதுக்கப்புறம் x = 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த வேல்யூஸ்லாம் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பி வேல்யூ வந்து 1 கிடச்சிரும், சரிங்களா? இப்போ 1 கிடச்ச பிறகு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஏ வேல்யூ பி வேல்யூ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏ வேல்யூ என்னது 2 கண்டுபிடிச்சோம், பி வேல்யூ வந்து 1 கண்டுபிடிச்சிட்டோம். ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2/(1 - x) + 1/(1 + 4x) இருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர், இது வந்து எக்ஸாம்பிள் எழுத வேண்டாம், நீங்கள் ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ஃபார்முலா, அதாவது 1/(1 - ax) ஈக்குவல் இந்த மாதிரி ஃபார்மில் இருந்ததுன்னா நம்மளை a^n எழுதுவோம். 1/(1 - a) இந்த ஹோல் ஸ்கொயர் டு ஃபார்மில் இருந்ததுன்னா n + 1 a^n எழுதுவோம். அப்புறம் 1/(1 - ax) * ஹோல் கியூப் இருந்ததுன்னா
உங்களுக்கு n plus 1 n plus 2 divided by 2 a power n அப்படி எழுதுவோம் சரிங்களா. இந்த ஃபார்முலா அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எதாவது எடுத்துக்கோங்க. இது வந்து இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 divided by a minus ax இந்த ஃபார்மில் இருக்குது. x கூட a வேல்யூ வந்து 1 கரெக்டாக. அப்போ வந்து உங்களுக்கு 1னா அப்போ 1 பவர் n-ட்டு இருக்கும். அப்போது அதே தான் எழுதியிருப்போம். அதாவது 1 பவர் n இந்த 2 ஏன் வந்தது பார்த்தீங்கன்னா இந்த 2 அப்படி எழுதிக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 1 divided by 1 plus 4x. இப்போ வந்து ஏ இருக்கிற இடத்துல உங்களுக்கு எக்ஸ் கூட ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது அப்போ 4 இருக்குது. இந்த 4 எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்போ வந்து உங்களுக்கு மைனஸ் 4 ஆகும். எப்படி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து மைனஸ் எக்ஸா மைனஸ் எக்ஸ்னா மைனஸ் 1 இருக்கும். அது வந்து உங்களுக்கு எக்ஸு இப்போ நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் 3 வந்து ப்ளஸ் 3 எழுதுவோம் கரெக்டாக. அந்தமாரி நம்ம வந்து இங்கே மைனஸ் எக்ஸ் வந்து ப்ளஸ் 1 எழுதுனால அவங்க 1 கிடச்சிது. இங்கே வந்து உங்களுக்கு ப்ளஸ் 4 எக்ஸ்னால உங்களுக்கு மைனஸ் 4 எக்ஸு. ஸோ அப்போ வந்து மைனஸ் 4 எக்ஸோட வேல்யூ. அப்போ வந்து மைனஸ் 4 த ஹோல் பவர் என். ஏன்னா ஹோல் பவர் ஏ பவர் என்னா மைனஸ் 4 த ஹோல் பவர் என். ஓகே இந்த 1 இருக்கனால அப்படியே 1 எழுதிக்கோங்க. இப்போ இதுதான் உங்களுக்கு இந்த ஃபைனல் ஆன்சர். இப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ரெக்கர்சிவ் ரிலேஷன் யூசிங் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ண ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். இதேமாரி ப்ராப்ளம் வந்து உங்கள் நோட்ஸாக இருந்தாலும் சரி இல்லை நம்ம நோட்ஸில் ரெஃபர் பண்ணாலும் நம்ம நோட்ஸை பொறுத்த வரைக்கும் இதேமாரி இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம் ஒரு 2-3 தான் இருக்குது. அந்த 2-3 நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெக்கர்ஷன் ரிலேஷனில் ஒரு 3 சம் இருக்குது 3-4 இருக்குது அதையும் சால்வ் பண்ணாலே போதும். அதுதான் உங்களுக்கு கொஷினே கேட்பாங்க. எந்த நம்பர்ஸும் மாற்றாமல் அப்படியே உங்களுக்கு கொஷின் பேப்பரில் கேட்பாங்க சரிங்களா. அதனால் நீங்கள் உங்கள்கிட்ட நோட்ஸ் இருந்தாலும் சரி இல்லை நம்ம நோட்ஸை ரெஃபர் பண்ணிங்கன்னா இந்த நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கோம். அதை கூட நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதனால் நீங்கள் வந்து நம்ம நோட்ஸை நீங்கள் எப்படி நீங்கள் கெட் பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் நம்ம வந்து சொல்லியிருப்போம் நீங்கள் வந்து எப்படி நீங்கள் நம்ம நோட்ஸை வாங்கிக்கலான்ட்டு. இப்போ இந்த வீடியோவில் இதான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் கூட பண்ணலாம் இல்லை நம்ம சேனலுக்கு நீங்கள் மெம்பர் கூட ஆகலாம் சப்போர்ட் பண்ணணும். இந்தமாதிரி இன்னொரு நம்ம சந்திப்போம். நன்றி.